ஒரு பெரிய யானை, அந்த யானைக்கு எதிர்க்க ஒரு சின்ன உயிரினம் நின்றுட்டு இருக்கு. அந்த உயிரினத்தை பார்த்து யானை என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் வழியிலேருந்து விலகி போயிரு, நான் மிதிச்சேனா நீ செத்து போயிருவே அப்படின்னு வந்து சொல்லுது. அதுக்கு அந்த சின்ன உயிரினம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ மிதிச்சானே செத்துருவன் தான், இருந்தாலும் என்னாலையும் உன்னை கொல்ல முடியும், என்னாலையும் உன்னை சரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் இட் மேட்டர்ஸ் அப்படின்னு வந்து அந்த சின்ன உயிரினம் வந்து சொல்லுது. ஆனால் அந்த யானை என்ன பண்ணுது, தலகணத்தில் உன்னை மிதிச்சு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி முன்னாடி வைக்குது. அப்போ அந்த சின்ன உயிரினம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த காலிலிருந்து போய் அதோட கால் மேலேயே ஏறி அப்படியே மேல வந்து அதோட காதுக்குள்ள பூந்து அந்த யானையை வந்து அப்படியே கதி கலங்க வச்சு அந்த யானையை சரிச்சிருது. சோ இந்த உயிரினத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எறும்பு. சோ எவ்வளவு சின்னதா நீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் அது மேட்டர்ஸ் அப்படின்றது இந்த கதையில இருந்து நமக்கு தெரிய வருது இல்ல. சோ அதனால நம்ம இந்த வீடியோல எறும்பு கிட்ட இருந்து எடுத்துக்க போறோம், நம்ம சிங்கத்து கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம், புலி கிட்ட நல்ல விஷயம் எடுத்துக்கிறோம், இல்ல நிறைய நிறைய மனுஷன் கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சின்னதா தவளுன்னு இருக்கிற அந்த எறும்பு கிட்ட இருந்தும் சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோல எடுத்துக்க போறோம். சோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எறும்புகளுக்கு கமாண்டர் கிடையாது. எறும்புகளுக்கு இந்த வேலை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனோ ஒரு கமாண்டரோ வந்து கண்டிப்பா கிடையாது. சோ எறும்புகள் எப்படி செஞ்சுட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பாட்டுக்கு அதோட வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கும். அந்த அதோட வீடை கட்டுது அப்படின்னா அதுங்களோட வேலை என்னவோ அதை வந்து கரெக்டா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒட்டுகா சேர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி எறும்புகளுக்கு கமாண்டரே இல்லாம வந்து அது வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்ப நம்மள எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களே, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எப்படி ஒரு விஷயத்த செய்வோம்னா, நம்ம சக்சீட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. சோ அதனால தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, அப்புறம் நம்மளை வந்து பின்னாடி குச்சி வச்சு யாராவது தட்டிக்கிட்டே இருக்கணும், உன்னால முடியும் நிப்போ, உன்னால முடியும் நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே வந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி தோல்லையா தட்டி கொடுக்கணும். சோ தோல்லை தட்டி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளும் வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி எறும்புகளுக்கு யாருமே கிடையாது. எறும்புகள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான், எறும்புகளோட கமாண்டர் யாருன்னா அந்த எறும்புகளே தான். இப்போ நீங்க உங்க லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க கிட்ட நீங்க உங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காம நீங்க உங்களுக்கு கமாண்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் எறும்புகள் மாதிரி சளைக்காம வந்து வேலை செய்ய முடியும். சோ அதுங்களுக்கு கமாண்டர் கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கும் கமாண்டர் கிடையாது. ஆனா அவங்களுக்கு கமாண்டர் இருக்காங்க, அந்த கமாண்டர் யாருன்னா அவங்களே தான். சோ அந்த மாதிரி நீங்களும் உங்களை நீங்களே கமாண்டர் ஆக்கிக்கோங்க. சோ பி யோர் ஓன் கமாண்டர். அப்புறம் எறும்புகள் சம்மர்ல நிறைய சாப்பாடு வந்து சேர்த்து வைக்கும். அவ்வளோ எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு சாப்பாடு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ இதுக்கு மேல அவங்க வாழவே போறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சாப்பாடு வந்து சேர்த்து வச்சுக்கும். எதுக்காக சேர்த்து வைக்கிதுன்னு பாத்தீங்கன்னா, விண்டர்ல நிறைய சாப்பாடு கிடைக்காது, விண்டர்ல சாப்பாடு தட்டுப்பாடாயிரும், நம்மளோட இனம் வந்து அழிஞ்சு போயிரும் அப்படின்றதுக்காக சம்மர்ல என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நிறைய சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்து அதோட இடத்துல ஸ்டோரேஜ்ல வந்து வச்சுக்கும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, விண்டர் ஃபுல்லா ஜாலியா படுத்து இது வந்து சாப்பிடும். சோ இதுல நம்ம அதுக்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா படுத்துட்டு சாப்பிடுது. சோ விண்டர்லயும் அது சாப்பாடு தேடி வந்து வெளியே ஓடல. அது ஏன் ஓடலன்னா, விண்டர் ரொம்ப நாள் கிடையாது அப்படின்றது வந்து அந்த எறும்புகளுக்கு தெரியும். விண்டர் கண்டிப்பா ஒரு நாள் முடிவடைஞ்சிடும், அப்படி முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சம்மர் வரும்போது நம்ம போயிட்டு சாப்பாடு தேட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டர் அப்போ ஜாலியா படுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல கவலையான நாட்கள் கண்டிப்பா வரும், நம்ம லைஃப்ல கஷ்டமான நாட்கள் கண்டிப்பா வரும். நீங்க நிறைய கஷ்டங்கள் சில நாட்கள் அனுபவிப்பீங்க. அந்த நாளெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப நாளுக்கு கிடையாது, இது கொஞ்ச நாளே முடிஞ்சு போற போது. அதாவது இந்த எறும்புகளுக்கு எப்படி அந்த விண்டரோ, அதே மாதிரி உங்களுக்கும் உங்க கவலையான நாட்கள் கொஞ்ச நாளே முடிஞ்சிர போது, அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க லைஃப்ல ஒரு சூப்பரான சம்மர் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் எறும்புகள் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். அடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், எனக்கு பயங்கரமா இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதை நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறது தான், ஆனா நம்ம அதை நோட்டீஸே பண்ணல. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எறும்புகள் வந்து லைனா போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி லைனா போயிட்டு இருக்கும் போது அதுங்களோட இதுல வந்து குறுக்க நீங்க ஏதாவது வச்சுக்கணும், உங்க வேலையே வேணா நீங்க வச்சு பாருங்க, அந்த எறும்பு என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்துராது. சோ யாருமே விரல வச்சுட்டா நம்ம வழியில நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சோ அங்க வந்து அந்த எறும்பு திரும்ப வந்துடவே வந்துராது. எறும்பு என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு அப்ரோச் கொடுக்கும். அது என்ன அப்ரோச்னா, இப்ப நீங்க விரல வச்சிருக்கீங்களா, உங்க விரல் மேல ஏறிதான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்ல, அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்து வேற பக்கம் ரூட் எடுத்து வேற வழியில வந்து போயிட்டு இருக்கும். சோ எறும்பு கிளியரா இருக்கு அதோட டெஸ்டினேஷன்ல, அதே மாதிரி நீங்களும் உங்க டெஸ்டினேஷன்ல கிளியரா இருக்கணும். உங்களுக்கும் நிறைய தடைகள் வரும், உங்களுக்கும் நிறைய கஷ்டமான நாட்கள் வரும், எது வேணா உங்க லைஃப்ல வரும், ஆனா உங்க டெஸ்டினேஷன் நோக்கி நீங்க போயிட்டே இருக்கணும். சோ உங்களோட வழியில ஒரு பெரிய பாறை வந்து அடைச்சு நின்றுருக்கு அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் புதுசா ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், புதுசா ஒரு அப்ரோச் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுதான். சோ இதுதான் நம்ம எறும்புகிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய மூணாவது முக்கியமான விஷயம். சோ இந்த மூணு மேட்டரை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் நம்ம வேற ஒரு வீடியோல பாப்போம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல்வேஸ் ஹேவ் ஃபன். பை.